வணக்கம். இந்த வீடியோவில் நாம சிம்புதேவன் டைரக்ஷனில் ரீசெண்டாக சோனி நியூவில் ரிலீஸ் ஆகிருக்கிற கசட தவிர படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு ஆந்தாலஜி படம் கிடையாது அப்படின்னு சொல்லி தான் ப்ரொமோட் பண்ணாங்க. பட் இந்த படம் பார்க்கும்பொழுது நம்ம ஒரு ஆந்தாலஜி படம் பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீலிங்கை வந்து நம்மளால் தவிர்க்க முடியல. சூப்பர் டிலக்ஸ் வானம் இந்த மாதிரியான ஹைப்பர் லிங்க் ஸ்டோரிலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து நிறையா ஸ்டோரிஸ் இருக்கும். பட் எல்லாமே வந்து நமக்கு சைமில்டேனியஸாக காமிச்சிட்டு இருப்பாங்க. அந்த கதைகளுக்கு நடுவில் வந்து தொடர்பும் இருக்கும். பட் இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கதை முடிஞ்சு தான் அடுத்த கதை ஸ்டார்ட் ஆகுது. பட் அந்த ரெண்டு கதைகளுக்கு நடுவில் இருக்கிற அந்த ஹைப்பர் லிங்க், அந்த தொடர்பு இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது. நிறைய தொடர்புகள் இருக்குது, அது எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக எழுதியிருக்காங்க. அதுக்கு வந்து ரொம்ப மெனக்கெட்டாக மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து எழுத முடியும். தொடர்ச்சியாக காமெடி, ஃபேண்டசி இந்த மாதிரியான படங்கள் பண்ணிகிட்டு இருந்த சிம்புதேவன் வந்து ரொம்ப புதுசாக இதில் வந்து முயற்சி பண்ணியிருக்காரு. அதில் வந்து சக்ஸஸும் ஆயிருக்காரு. அந்த ஸ்க்ரீன் பிளே நீங்கள் பார்க்கும்போது அதில் வந்து ஒரு கடுமையான உழைப்பு தெரியுது. அண்ட் இந்த படத்தில் நடிச்சிருக்கிற ஆக்டர்ஸோட எண்ணிக்கையை பார்த்தாலே வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. ஏன்னா வந்து அவ்வளோ ஆக்டர்ஸ் நடிச்சிருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு தன்னோட குடும்பத்தை நேசிக்கிற ஒரு மிடில் கிளாஸ் மனிதராக வர்ற வெங்கட் பிரபு, பெரிய டான் ஆனால் வந்து தன்னோட பையனை நேசிக்கிற சம்பத், ஒரு சத்துணவாயாக வர்ற விஜயலட்சுமி, நான் ஒரு போலீஸாக ஆனால் வந்து நான் என்கவுண்டர் பண்ண மாட்டேன், உயிர்களை கொள்வது எனக்கு பிடிக்காது அப்படின்ட்டு அடம் பிடிக்கிற சந்தீப் கிஷன், என் அவரோட ஒய்ஃபாக வர்ற பிரியா பவானி சங்கர், என் வாழ்க்கையில் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாத பிரேம்ஜி, அவரோட லவ்வராக வர்ற ரஜினா கசான்ட்ரா, அண்ட் பிரேம்ஜியோட இமேஜினேஷனாக லார்ட் கிருஷ்ணாவாக வர்ற யூகி சேது, இந்த மாதிரி நிறையா ஆக்டர்ஸ், இன்னும் நிறைய பேர் சொல்லலை, அந்த ஆக்டர்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்கிறாங்க. நிறைய இடங்களில் இந்த படம் வந்து எமோஷனலாக கண்கலங்க வைக்குது. அதே டைம் வந்து ரொம்ப விறுவிறுப்பாகவும் இருக்குது. ஒவ்வொரு கதைக்கும் தனித்தனி எடிட்டர், மியூசிக் டைரக்டர், ஒளிப்பதிவாளர் ஃபிக்ஸ் பண்ணது வந்து நம்ம படம் பார்க்கும்போது ரொம்ப அழகாகவே தெரியுது. அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம அழகாகவே காமிக்கிறாங்க. சில கதைகளோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து வேறு மாதிரி இருக்குது, கலர் டோன் வேறு மாதிரி இருக்குது, மியூசிக் அது எல்லாமே வந்து நம்ம ஈஸியாக வந்து உணர முடியுது. அண்ட் முக்கியமாக கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப நெகிழ்ச்சியாக பண்ணியிருக்காங்க, ரொம்ப விறுவிறுப்பாக பண்ணியிருக்காங்க. ஸோ படத்தில் வந்து குறைகளே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில குறைகள் இருக்குது. முக்கியமாக இந்த படம் வந்து ஒரு ஆந்தாலஜி பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீலிங்கை வந்து கொடுக்குது. பட் வந்து இந்த படம் வந்து அப்படி தான் பண்ணி ஆகணும். அப்போ தான் வந்து அந்த ஹைப்பர் லிங்க் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ சூப்பராக வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியும். சைமில்டேனியஸாக காமிச்சிருந்தால் வந்து அந்தளவுக்கு பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. அண்ட் படம் வந்து ஒரு சில இடங்களில் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிற மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து இருக்க தான் செய்யுது. உடனே வந்து பிக்கப் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில குறைகள் இருக்க தான் செய்யுது. பட் அதை தாண்டி பெருசான குறைகள் வந்து எதுவுமே இல்லை. ஸோ இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் அப்படிங்கிறது 3.25 out of 5. ஸோ மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.